ஐப்ரோ அண்ட் ஐலேஷ் க்ரோத்துக்கான சீரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரம் பண்ண நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல், விட்டமின் இ கேப்சூல். அலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல்லில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட் இதெல்லாமே இருக்குது. இந்த அலோவேரா ஜெல்லில் பார்த்திங்கன்னா 99% வந்து வாட்டர் தான் இருக்குது. இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறனால நம்மளோட ஐப்ரோக்கும் ஐலேஷ்க்கும் இது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஐலேஷ், ஐப்ரோ வந்து நல்லா வளர உதவுது. அதே மாதிரி விட்டமின் இ கேப்சூலில் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஐப்ரோவை நல்லா திக்கராக, டார்க்கராக வளர உதவுது. இப்போ நம்மளோட சீரம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரெகுலராக நம்மளோட ஐப்ரோ ஐலேஷ்க்கு போட்டுட்டு வந்தோன்னா நம்மளோட ஐப்ரோ ஐலேஷ் நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். டிப்ஸ் ஆஃப் த டே பார்க்கலாம். நம்மளோட ஃபேஸ்க்கு நம்ம விளக்கெண்ணெயை கொண்டு ஒரு நிமிஷம் டெய்லியும் மசாஜ் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ரின்கல்ஸ், ஸ்ட்ரெச் மார்க், அப்புறம் ஆக்னி இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்மளோட முகம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக க்ளோவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.